மை டியர் மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர், ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. எங்க அண்ணாவை கேட்டா நம்ம குடும்பம் இனிமே ஒன்னு சேராதுன்னு சொல்றாரு. அது உண்மையா? எனக்கு என் குடும்பம் கிடைக்காதா? எங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்னு சேர ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய ஃபேன் ஆண்ட்ரூஸ். இத பார்க்கண்ணா, ஒரு புருஷன் மொண்டாட்டி டைவர்ஸ் பண்றான். ஒரு அப்பா அம்மா டைவர்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உன்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணா இந்த தப்ப பண்ணவே மாட்டாங்க. நீ கவலையே படாத, உங்க அப்பா அம்மா நிச்சயம் ஒரு நாள் சேர்ந்துருவாங்க. உங்க குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கும். இந்த பாட்டி சொல்லிட்ட அது அப்படியே நடக்கும். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நீ இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். இல்ல, இந்த நிகழ்ச்சி மூலமா பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம உயிரை மாச்சிக்கிற உரிமையே நமக்கு கிடையாதுன்னும் போது நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை அழிக்கிற உரிமை எந்த பேரண்ட்ஸ்க்கும் கிடையாது. ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில வாழ வேண்டிய இனிமையான நாட்களை எல்லாம் சண்டை போட்டு தொலைச்சிட்டு வயசு போனதுக்கு அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றது மடத்தனமான விஷயம். இந்த குழந்தையோட அப்பா அம்மா பண்ண தப்ப இனிமே தயவு செஞ்சு வேற யாரும் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கோபத்துக்கு உங்க குழந்தைங்க வாழ்க்கைய பலியாக்கிடாதீங்க. உங்களோட பழக்க வழக்கத்தை தான் உங்க குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வருங்காலத்துல உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீங்க ஒரு முன்னோடியா இருக்கணும். படிப்பு மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தாது, பழக்க வழக்கம், பெற்றவங்களுடைய அன்பு, மற்றவங்க கிட்ட பழகக்கூடிய பண்பு, இதை நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். மறுபடியும் நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.